ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் துறையை பசங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராவுஜி பிரியாணி தான் வந்திருக்கோம். ஸோ திருச்சியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிஸியாக இருக்க ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கோட்டை அப்படியே அந்த ஒரு ஆப்போசிட்டில் வரும்ல பெரிய கடை வீதி சந்து நினைக்கிறேன். இருக்க ஒரு கடை தான் ராவுஜி பிரியாணி. இது வந்து பார்த்தீங்கன்னா 41 வருஷம் பழமையான ஒரு கடை. சிக்னேச்சர் டிஷ்ஷான கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பிரியாணி தான், அதான் ஃபேமஸ் எங்கள். அதான் வேற மூளை, மட்டன் சாப், சிக்கன் இருக்கு, முட்டை பொரியல், ஆம்லெட், பரோட்டா. சரி ஓகே, நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சுறேன். இது பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த கடையோட ஒரு பாரம்பரியம் பிரியாணி அப்படின்னா மட்டன் சாப்ஸு, இது வந்து கிரேவியில் இருக்கு, பரோட்டா இருக்கு, முட்டை பொரியல், இந்த ஆம்லெட்டு. பிரியாணி வந்து அப்படியே இதில் கொட்டியிருக்கோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா பீசஸ்லாம் வந்து தரமாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓரளவு 6 பீஸ் இருக்குது பிரியாணியில். குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்குது. கையில் எடுக்கும்போதே நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா நல்லா ஜூசினஸாக இருக்குது. அப்புறம் கையில் தொடும்போதே பிரியாணி நல்லா ஃபீல் பண்ண முடியுது, நல்லா ஜூசினஸாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. லைக் ஒரு கடையிலும் ஒரு யூனிக் மசாலா, அதே மாதிரி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே தெரியுது. இப்போ நம்ம மட்டன் பீஸ் வச்சு உலர வச்சு நம்ம சாப்பிட்ருவோம். கறி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, அதே மாதிரி கறி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ரெண்டுமே அப்படியே வாய்கள் வச்சுன்னு நல்லா அப்படியே இறங்கிடுது, அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பிரியாணி. நெக்ஸ்ட்டு பொரியலில் கொஞ்சம் எடுத்துப்போம், ஆஃப் பண்ணிடுறாங்க. இதில் கொஞ்சம் வச்சு முட்டையில் மட்டுமே இப்போ நம்ம ஒரு 2 டைப்ஸ் எடுத்துட்டோம். வச்சுட்டு வேறு லெவலாக இருக்குது. இந்த முட்டை மாதிரி பொறுத்தளவுக்கு ஆனியன் ப்ளஸ் அந்த லீவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்கள்ல, அது எக்ஸ்ட்ராவாக மசாலா, அதுக்கான டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த பிரியாணி சாப்பிடுவோம் எனக்கு தெரியுது. ஆம்லெட்டோட பீஸ் நம்ம பார்ப்போம். இன்னொரு ஆம்லெட் பேருனா ஒரு ஆனியன் நிறைய இருக்கும், பிரசன்ஸ் ஆஃப் ஆனியன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இது கரெக்டாக இருக்குது. மேலே பெப்பர் எல்லாமே போடுவோம். ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஜீரக சம்பாவில் இந்த பிரியாணியோட சாப்பிட்டு வச்சு நம்ம ட்ரை பண்ணிடுவோம். இது பாருங்கயா உள்ளார அப்படியே அந்த பவுனிஷான அந்த லேயர் சூப்பராக இருக்கு. பார்த்துட்டு அப்படியே ஊற்றி போயிருக்கு. அப்படியே அந்த மசாலாவில் கிரேவி கேணிக்கு வச்சு அதுக்கான டேஸ்ட் அப்படியே தனியாக தெரியுது. அப்போ ஒரு பீஸில் இருக்க இந்த கறியை விட அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஓரளவு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஒரு ஸ்பைசினஸ்ஸு எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த ஒரு பிரியாணியும் வந்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது. ஃபஸ்ட்டே எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது என்னென்னா இந்த பரோட்டா தான். நம்ம ஃபஸ்ட்டு இதை பிச்சிருவோம். இப்போ நம்ம வந்து பரோட்டா வச்சு டேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பைக்கு போயிடுவோம். நார்மலாக ஒரு கடையிலலாம் குருமா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் புரோட்டாக்கு வந்து குருமா வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அப்பா கரெக்டாக இருக்குது. புரோட்டாவை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு பன் புரோட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டான ஒரு புரோட்டாவாக இருக்குது. முட்டை மாஸ் எடுத்துக்கிட்டோம், புரோட்டாக்குள்ளே வச்சுருவோம். வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு. வாவ், வேறு மாதிரி இருக்குது. முட்டை மாஸுக்கு ஒரு தனியான ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அதே மாதிரி இது ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் நம்ம புதுசாக ஒரு காம்போ வந்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இந்த புரோட்டா வந்து நம்ம இப்போ நான் வந்ததுலேருந்தே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சாப்ஸை வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. இப்போ ட்ரை பண்ணிடுவோம். இந்த சாப்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து அப்படியே உள்ளார இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேறு லெவலாக இருக்குது. ரோட்டாலே பார்த்தோம்னா ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
ஆனால் அந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஆயில் இல்லாதப்போ புரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒன்று தெரில. இதை போட்டதுக்கப்புறம் புரோட்டா இருக்குமானு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது, கிரேவியில் இருக்குது. அந்த சாப்ஸில் பண்ணிக்காங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ரைஸில் செஞ்சது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான்வெஜ் மெம்பர் அதாவது பிரியர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மட்டன் கிரேவியோட இல்லை ஒரு சிக்கன் கிரேவியோட இந்த மாதிரி சாஃப்டான புரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு மஸ்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன் தான் வந்து இந்த ராவோஜி பிரியாணியோட ஓனர். என்ன வணக்கம் அண்ணன். ஆ வணக்கம் சார். உங்கள் நேம்னு? சுதாகரன். சுதாகரண்ணா, ஓகேண்ணே. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கடையில் இருக்கீங்க? நான் வந்து 3 வருஷமாக இருக்கேன். 3 வருஷமாக இருக்கேன். முதல்ல எங்கள் தாத்தா பார்த்துக்கிட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் நானே எங்கள் அண்ணனும் பார்த்துக்குறோம். சூப்பர்ண்ணே. நீங்கள் இதே மாதிரி பிரியாணி கிடைச்சி அதில் ஆழ்ந்த பேசுனேன். ஓகே, தேங்க்யூ. ஓகேண்ணா, டேஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூண்ணா. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மட்டன் சாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்லாம் வந்து நாக்கிலே ஒட்டிச்சு, அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, புது விதமான ஒரு டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண மாதிரி எனக்குள்ள ஒரு இது. ஸோ இதே மாதிரி நிறைய நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். அதுக்கு தேவை நீங்கள் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ காப்லேட் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 110 ரூபா, அதுக்கப்புறம் ஹாஃப் பிளேட் வந்து 220, மட்டன் சாப்ஸோட ரேட்டு பார்த்தோம்னா 80 ரூபீஸ், அப்புறம் பிரெயின் ஃப்ரையோட ரேட் வந்து 120, சிக்கன் கொத்தும் பார்த்தீங்கன்னா வந்து 80 ரூபா தான். நீங்கள் வந்து எல்லாமே வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு போகலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவலாக இருந்துச்சு. வேறு டைமிங் பார்த்தோம்னா மதியானம் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த கடை வந்து ஒரு மஸ்ட், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு வேற லெவலான வீடியோ வந்துக்கிறேன். பை பை பசங்க, டாடா பை பை.